ஹலோ வாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனல் பார்க்க வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போகிற வீக்கில் என்னன்னு பார்த்தோன்னா டாட்டா பஞ்ச் இவியோட டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு ரிவ்யூ இந்த காரை கொடுத்தக்காக யாரை தேங்க் பண்ணிங்கன்னா சீமா டாட்டா மதுரையை தேங்க் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் டாட்டா காஸ் என்கொயரிஸ் தான் நீங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பஞ்ச் இவியோட ரிவ்யூ பார்க்கலாம். டாட்டா இந்த டைம் ரெண்டு இவி மோட்டர் ஆஃபர் பண்ணுறாங்க தான் சொன்னோம். அதாவது பஞ்ச் இவியில் வந்து நமக்கு வந்து 25 kW ஆஃப் மோட்டர் ஆஃபர் பண்ணுறாங்க. அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்தோன்னா 60 kW ஆஃப் பவர் அண்ட் 114 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவே பஞ்ச் இவி எல்லோரும் வந்து போனோம்னா நமக்கு வந்து 35 kW ஆஃப் மோட்டர் ஆஃபர் பண்ணுறாங்க. அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்தோன்னா 90 kW ஆஃப் பவர் அண்ட் 190 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த காரோட சார்ஜிங் போர்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பர்னட் கீழே மவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். இப்போ இந்த காரோட சார்ஜிங் ஸ்பீட் வந்து பார்த்தோன்னா நார்மல் பஞ்ச் இவிக்கு சார்ஜிங் ஸ்பீட் நார்மலாக 0 to 100 வந்து 9.4 hours சார்ஜ் ஆயிரும். அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3.6 hours சார்ஜ் ஆயிரும். அதே பஞ்ச் லாங் இவி பார்த்தோன்னா நமக்கு வந்து 13.5 hours ஆகுது சார்ஜ் ஆகும். அதே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிங்கன்னா 5 hours சார்ஜ் ஆயிரும். இப்போ இந்த ரெண்டு இவிக்குமே 0 to 80% வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் சப்போர்ட் பண்ணும்போது 56 minutes சார்ஜ் ஆயிரும். வெல் இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா நார்மல் பஞ்ச் இவிக்கு 315 km ஃபார் ஃபுல் சார்ஜ் சொல்கிறாங்க. தென் அதுவே நீங்கள் வந்து எல்லாரும் இவி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 421 km ரேஞ்ச் சொல்கிறாங்க. இப்போ இந்த காரோட ஃப்ரண்ட் ப்ரெசஸ் பற்றி பார்த்தோன்னா இங்கே வந்து டாட்டாவோட பேச்சிங் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்குள்ளே தான் இந்த காருக்குண்டான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து இந்த காருக்குண்டான 360 கேமராக்குண்டான கேமராஸ் கொடுத்துருவாங்க. தென் அது கீழே ஏர்வென்ஸ் கொடுத்துருவாங்க. வெல் ஐசி கார் தான் ஏர்வென்ஸ் தேவைப்படும். வெல் அந்த லுக்கும் இவங்க கொடுக்குறதுக்காக ஈவினும் ஏர்வென்ஸ் கொடுத்துருவாங்க தான் சொல்லுவோம். தென் அது கீழே வந்து பார்த்தோன்னா ஸ்போர்ட்டர் ஃபினிஷ்க்காக நமக்கு வந்து சில்வரில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே மேலே வந்து பார்த்தோன்னா இந்த காருக்குண்டான டிஆர்எல்ஸ் கொடுத்துருவாங்க. தென் இங்கே இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. வெல் டிஆர்எல்ஸ் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக எல்இடியில் ஃபினிஷ் பண்ணிக்காங்கன்னு சொல்லுவோம். வெல் டிஆர்எல்ஸ்மே நமக்கு வந்து ஃப்ரண்ட் பர்ன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கனெக்டடாக கொடுத்துருக்காங்க. தென் இந்த காரோட ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எல்இடி ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருவாங்க. தென் ஃபாக் லாம்ப்ஸ் நமக்கு எல்இடியிலே கொடுத்துருவாங்கன்னு தான் சொல்லணும். வெல் நார்மல் பஞ்சோட கம்பேர் பண்ணுறதுக்கு இது ஈவின்றதை நமக்கு ரெசிம்பிள் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன சேஞ்சஸை டான்ட்டாக இந்த பஞ்சியில் கொண்டு வந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகே வாஸ் இந்த காரோட சைட் ப்ரெசஸ் பற்றி பார்க்கலாம். பிஃபோர் வந்து சைட் ப்ரெசஸ் இந்த காரோட டைமென்ஷன் நான் சொல்லிடுறேன். வெல் இந்த கார் லென்த் வந்து பார்த்தோன்னா 3.8 meters, ஹைட் வந்து பார்த்தோன்னா 1.6 meters அண்ட் வித் வந்து பார்த்தோன்னா 1.7 meters. வெல் பஞ்ச் அண்ட் பஞ்ச் இவி ரெண்டு ஒரே டைமென்ஷனில் இருக்குன்னு தான் சொல்லும். வெல் சைட்லேருந்து பார்த்தோன்னா இந்த காரில் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரை நமக்கு வந்து பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. வெல் எஸ்இவின்றது ரெசம்பிள் பண்ணுறக்கா பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லும். தென் ஈவின்றது ரெசம்பிள் பண்ணுறக்கா நமக்கு ப்ளூ கலர் டாட் இவின்ற பேச்சிங் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ஓரிம்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் டர்னிங் இண்டிகேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தோன்னா 360 கேமரா கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் மேலே வந்து இந்த காருக்கு நான் ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க. இந்த அப்படியே இங்கே டோர்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே டிரைவருக்கு ரெக்வஸ்ட் சென்சார் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வெல் இந்த கார் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 90 degree டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. வெல் இதனால் என்ன பெனிஃபிட்னா நீங்கள் உள்ளே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் கஷ்டமாகவே இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுந்தான் சொல்லும். வெல் நீங்கள் வயசாகவும் உள்ளே ஏறி இறங்குறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுந்தான் சொல்லும். நீங்கள் ரியர் பேசஞ்சருக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே சி பில்லரில் அதாவது நமக்கு வந்து குவாட்டர் கிளாஸ் கிட்டே ஹேண்டில்ஸை மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். வெல் ரியர் பேசஞ்சருக்குமே இங்கே 90 degree ஓப்பனிங் டோர் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். தென் இந்த காரோட டயர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தோன்னா 195/60 R16 inch அலாய்வில் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட் அலாயோட கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். வெல் பிரேக்ஸ் வந்து பார்த்தோன்னா 4 wheel டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஓகே வாஸ் இந்த காரோட ரியர் ப்ரெசன்ஸ் பற்றி பார்த்தோன்னா இங்கே வந்து டாட்டாவோட பேச்சிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பஞ்ச் இவிக்கான இவியோட பேச்சிங் கொடுத்துருக்காங்க. தென் மேலே வந்து பார்த்தோன்னா இந்த காருக்கு நிறைய வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ரியர் டிஃபோகஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தோன்னா இந்த காருக்கு ஸ்பாய்லர்ஸ் தென் அதோட பிரேக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஷாஃபினா கொடுத்துருக்காங்க. தென் இந்த காரோட டெய்ல் லேம்ப்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ட்ரையாரோ டிசைனில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பஞ்சி ஐசியில் கொடுத்த அதே டெய்லாம்ஸ் இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். தென் கீழே வந்து பார்த்தோன்னா இந்த காருக்கு நான் ரிஃப்ளெக்டர்ஸ் தென் அதை சுற்றி ட்ரையரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. தென் நடுவில் நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தோன்னா பம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து சில்வரில் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. தென் பார்க்கிங் சென்சர்ஸும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது பஞ்ச் இவி அண்ட் பஞ்ச் ரெண்டு சிமிலராக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். வெல்லிங் பூட் ஓப்பன் பண்ணணும் நமக்கு இங்கே கிடைக்கிறது 366 liter ஆஃப் பூட் ஸ்பேஸ். வெளியே வந்து பார்த்தோன்னா 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு ஒரு அடிக்குவேட்டான பூட் ஸ்பேஸ்னே சொல்லலாம்.
வெளி இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்சல் ட்ரைமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டாடா பஞ்ச் இவியோட இன்டீரியர்ல இருக்கும். இப்போ இன்டீரியர் வந்து பார்த்தா நமக்கு வந்து கிரே அண்ட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் வந்து பிரீமியமா ஃபீல் ஆகுதுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த காரோட ஸ்டேரிங் வந்து பார்த்தோம்னா பாட்டம் கட் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. வெளியில வந்து பார்த்தோம்னா டாடா நெக்ஸான்ல கொடுத்த அதே ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். வெளி ஸ்டேரிங் வீல் வந்து பார்த்தோம்னா டாடா லோகோ, இலுமினேட்டர் லோகோ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளியில வந்து பார்த்தோம்னா பேடல் ஷிஃப்டர்ஸ்மே கொடுத்துருக்காங்க. நீங்க யோசிக்கலாம், ஒரு இவியில எதுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இதோட பேடல் ஷிஃப்டர்ஸ் ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, வெளியில வந்து நாலு டைப் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஆஃபர் பண்ணிருக்காங்க. வெளி அந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் லெவல் செட் பண்றதுக்காக தான் நமக்கு வந்து இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டா டிஜிட்டலா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். வெளி இதுல ரேஞ்ச் எல்லாம் நமக்கு வந்து இன்ஸ்டன்டா காட்டுதுன்னு தான் சொல்லணும். வெளியில வந்து ஒரு டிரைவருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுக்குது. வெளி நீங்க கூகுள் மேப்ஸ் கனெக்ட் பண்றதுனால டேரக்டா இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால உங்க கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, உங்க சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணி தரணும். இந்த காரோட இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா 10-inch இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வெளியில வந்து பார்த்தோம்னா ஆப்பிள் கார்பே, ஆண்ட்ராய்டு டோ ரெண்டு கனெக்டிவிட்டியுமே இருக்குன்னு தான் சொல்லணும். வெளி இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தோம்னா 4 ஸ்பீக்கர் அண்ட் 2 டியூபிடேஸ் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தோம்னா இந்த காருக்குண்டான ஏசி வன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து இன்டெகிரேட்டராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். தென் அது கீழே வந்து பார்த்தோம்னா இந்த காருக்குண்டான ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியில் வந்து கார் கிடைக்குது. தென் அது கீழே வந்து பார்த்தோம்னா 5V அவுட்புட் இருக்க ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட், ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் 12V அவுட்புட் இருக்க ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே வந்து பார்த்தோம்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த காருக்குண்டான ட்ரை செலக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ரோலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் தான் சொல்லணும். தென் இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த காருக்கு உண்டான ட்ரைவ் மோட் செலக்டர் கொடுத்துருக்காங்க. வெளி இந்த காரில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து மூணு ட்ரைவ் மோட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைவ் மோட் வந்து பார்த்தோம்னா எக்கானமி ட்ரைவ் மோட், எக்கானமி ட்ரைவ் மோட். தென் சிட்டி ட்ரைவ் மோட், சிட்டி ட்ரைவ் மோட் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனலாக நமக்கு இதில் ஸ்போர்ட் ட்ரைவ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட் ட்ரைவ் மோட் ஆக்டிவேட்டட். தென் அப்படியே பின்னாடி வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஆட்டோ ஹோல்டுக்கான பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ஒரு ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க, அது கீழே குட்டியார் ஸ்டோரேஜ் இருக்கு. டீசன் இங்கே க்ளோவ் பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கூல்டு க்ளோவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நமக்கு வந்து இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து டீசெண்டாக இருக்குது, இக்குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். வெல் பஞ்ச் ஐசி வந்து பார்த்தோன்னா இந்த செக்மெண்ட்லேயே ஒன் அண்ட் ஒன்லி காட்டு ஸ்கோர் 5-star சேஃப்டி ரேட்டிங் சொல்லணும். வெல் பஞ்ச் இவியும் நமக்கு வந்து 5-star சேஃப்டி ரேட்டிங் தான் சொல்லணும். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா டிரைவருக்கு வேனிட்டி மிரர்ஸ் இல்லை, கோ டிரைவருக்கு வந்து பார்த்தோன்னா வேனிட்டி மிரர்ஸ் இருக்குது பட் லைட் மிஸ் ஆகுது. இங்கே வந்து பார்த்தோன்னா ஆட்டோ டிமி ஐஆர்எம்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே எஸ்ஓஎஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே சன்ரூஃப் ஓப்பன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெளி இந்த கார்ல வந்து பார்த்தோன்னா நமக்கு நார்மலான எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காரோட செகண்ட் ரோ கம்ஃபர்ட் எப்படி இருந்தால் பார்க்கலாம். இப்போ செகண்ட் ரோ உள்ளே ஏறி உட்காருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். என்னோட ஹைட் 5.7, என் ஹைட்டுக்குள்ளே வரது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. வெல் நல்ல லெக் ரூம் கிடைக்குது, அண்ட்ரிதே சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் நல்ல அண்ட்ரிதே சப்போர்ட் கிடைக்குதுன்னு சொல்லுவோம். வெல் ஹெட் ரூம் வந்து டீசெண்டாக இருக்குது. வெல் இதில் வந்து பார்த்தோன்னா ரூஃப் வந்து பெண்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நல்ல ஹெட் ரூம் கிடைக்குதுன்னு தான் சொல்லுவோம். வெல் சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுறக்காக ரியர் பேசஞ்சர் மூணு பேருக்குமே 3-pin சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. வெல் கம்ஃபர்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ரியர் ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சீட்டில் வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதான் அந்த பஞ்ச் இவியோட டீட்டெயில் ரிவ்யூ. இப்போ இந்த கார் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 11.5 lakhs டு 16.5 lakhs வரை இருக்குது. ஆன்ரோட் ப்ரைஸ் மாதிரி நான் சொல்கிறேன். வெல் இந்த காரில் நமக்கு கிடையாது வேரியன்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்மார்ட் அட்வென்ச்சர் எம்பவர் ப்ளெசன்ட் மூணு வேரியன்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. வெல் இந்த ரேஞ்சுக்கு இந்த காரோட ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக தான் எனக்கு படுது. இந்த காரோட பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். வெல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ இந்த காரோட டிரைவ் வீடியோ வரும். வெல் அந்த வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.